இந்த படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி கலையரசனோட இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அது இந்த படத்துல ப்ரொமோஷனுக்காக அவர் கொடுத்த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நல்ல படத்துக்கு தான் போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு. ஏன்னா ரொம்ப தெளிவா பேசினாரு. இப்போ சினிமா இருக்கிற டைம்ல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஸ்டோரினா இப்படிதான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப படத்தை பத்தி சொல்லணும்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன மாநகரம் எட்டு தோட்டாக்கள் படம்லாம் பாத்துருந்தீங்கன்னா, அந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 70% வந்து இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதுவும் வந்து அந்த மாதிரியான ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே இருக்கிற ஒரு படம் தான். மூணு ஸ்டோரி நடக்கும், எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகும். இப்ப இருக்கிற டைம்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம், அதுல என்னென்ன பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குது, இடைத்தரகர்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த டீமோட நோக்கம். ஆனா அதை அப்படியே சொன்னா வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிரும், அதனால கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேஜிங்கா தான் இருக்கு. கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் வந்து வில்லன் கேரக்டர்ல வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட கேரக்டர் டிசைன் பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவர் வர்றப்பல வந்து பின்னாடி வர பிஜிஎம் அதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவராலா வந்து பாகுபலி பார்த்து முடிச்சாச்சு, வேற ஏதாவது படம் இருக்கா பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பா போலாம், கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.